அமிதான் போலோ அந்தனில் குன்றுரு ஆயிலோ அந்த நாமையின் திரள் வஜ்ர படையோ என்னடிவர் போமெனும் துறை போதுமோ யாதர புகழ்வே. நேமிதான் கோலோ, நேமி என்றால் சக்கரம். அந்த சக்கரம் யாரிடத்தில் இருக்கிறது? ஸ்ரீமன் நாராயணத்திலே இருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணுடைய ஆயுதங்கள் ஐந்து: சாரங்கம், நந்திகம், கௌமோதிகம், சுதர்சனம், பாஞ்சகன்யம். நாராயணுடைய ஐந்து ஆயுதங்களிலே நேமி என்று உரைத்திரே. நேமி என்றால் சக்கரம். அந்த சக்கரத்திற்கு தான் சுதர்சனம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அப்படி சுதர்சனம் என்று சொல்லப்பட்ட சக்கர ஆயுதமாக இருக்குமோ? இருக்காது. அவருக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லையே. அல்லது நீலகண்ட நெடுஞ்சூலம். நீலகண்டன் யாரு? சிவபெருமான். விஷத்தை உட்கொண்டார், விஷமானது தொண்டையோடு நின்றுவிட்டது, அதனால் நீலகண்டன். அவர் விடுத்த சோராயுதமாக இருக்குமோ? இருக்காது. அந்நிலையில் குன்றுரு ஆயிலும், குன்று என்றால் மலை. மலையை துளைத்தவன் யார்? முருகப்பெருமான். ஆதியிலே அசுரருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவான் காலக்கேயன் மகள் ஆகிய மாயை என்பவரை வரவழைத்து அவளுக்கு விஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்து காசிவருடைய தபச்சாலைக்கு சென்று காசிவரை புணர்ந்து வரும்படி அனுப்பினார். குருமகான் சொற்படியே மாயானவர் சென்றால் காசிவரை பிறந்தால் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்தார். சூரபத்மன், சிங்கமகாசுரன், தாரகன், அஜமகி என்று நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். வளர்ந்தார்கள், வாலிபமானார்கள். அவர் தங்குவதற்கு ஒரு நகரத்தை நிர்ணயம் செய்ய வேண்டுமே. எங்கே? கடல் மத்தியிலே, சமுத்திரத்திலே ஒரு நகரத்தை நிர்ணயம் செய்து அதற்கு வீர மகேந்திராபுரி என்னும் பெயர் சூட்டி அதிலே சிங்கமாசுரன் வாழ்ந்து கொண்டு வருகிறே. சிவனிடம் வரம் பெற்ற கர்வத்தினால் தேவர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சிவபெருமானத்திலே சென்று முறையிட்டார்கள். சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலே பிறந்து சரவண பொய்கையிலே வளர்ந்து பார்வதி அம்மையாருக்கு மகனாக அமைந்து 109 தம்பிமாரும் 2000 வெள்ள போத படைகளுடன் அந்த கிருவஞ்சிகரை மலையை ஊடுருவு செய்து அசுர சங்காரம் அடித்து தேவசேனாதிபதி என்னும் பட்டத்தை பெற்றவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகனுடைய வேலாக இருக்குமா? இருக்காது ஐயா. அவருக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லையே. அவர் ஏன் என் மீது பானப்பிரயோகம் செய்ய போகிறார்? அவர் விடுத்ததும் அல்ல, அல்லது நாமயந்திரன் வஜ்ரப்படையோ? வஜ்ராயுதம் யார் வைத்திருப்பது? தேவேந்திரன் கரத்திலே இருக்கிறது வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதமாக இருக்குமோ? இருக்காது. தேவேந்திரன் யாரு? என்னுடைய தந்தை. 1000 தவறுகள் செய்தாரும் ஒரு மகன் மீது தந்தை பான பிரயோகம் செய்வாரா? செய்ய மாட்டார். அவர் விடுத்ததும் அல்ல. அப்படி என்றால் இது யார் விடுத்த பானம் என்று என் மொட்டை வாளினால் கட்டி இழுத்து பார்க்கிறேன். யார் விடுத்த பானம் என்று தெரிந்துவிடும். ஐயோ, ராமா ராமா! இதில் ராமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ராமா, நீயா என்னை மறைந்திருந்து கொன்று விட்டாய்? ராமா ராமா, நீயா இந்த செயலை செய்தாய்? ராமா, என் மனைவி உரைத்தாலே, சுவாமி நீ போருக்கு போக வேண்டாம். யாரோ ராமனாம் இழக்குவராம், அவருடைய துணை கொண்டு உன் தம்பி உன்னை கொல்வதாக செய்தி வந்திருக்கிறது. நீங்கள் போக வேண்டாம் என்று உரைத்தாரே. அவள் வார்த்தையை நான் கேட்கவில்லையே. ராமா, நீ என்னை மறைந்திருந்து கொன்று விட்டாய். ராமா, இந்த ராமநாமம் எப்படியாப்பட்ட தன்மை வாய்ந்தது, எப்படியாப்பட்ட பெருமை வாய்ந்தது. ராமா,
மொமைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தவற்கிறல்கு தனிப்பெறும் பதத்தை தாரேன் இம்மையே எழுமனைக்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மசேய நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டே ராமநாமம் எப்படிப்பட்ட சிறப்பு பார்த்தது மும்மைசால் உலகுக்கெல்லாம் சொர்க்கும் மத்தியும் பாதாளம் என்று சொல்லப்பட்டுதான் மும்மைசால் உலகுக்கெல்லாம் இந்த மூன்று உலகுக்கெல்லாம் மூல மந்திரமாக இருக்கப்பட்டதாக இந்த ராமநாமம் இம்மையே எழுமை நோக்கும் ஒரு மனிதனுக்கு ஏழு பிறவிகள் இந்த ஏழு பிறவிக்கெல்லாம் வரக்கூடிய நோய்களை இந்த ஒரே பிறவியில் மருந்தாக இருந்து தடுக்கக்கூடியதாக இந்த ராமநாமம் ராமா செம்மைசேய நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டி செம்மைசேர்னா திடமாக தெளிவாக சந்தேகமே கிடையாது இது ராமன் விடுத்த பாரந்தா ராமா நீயா என்னை மறந்திருந்து கொண்டு விட்டாய் ராமா ஐயா உன்னை உயர்ந்தவன் என்று சொல்லுகிறார்களே ராமனுடைய கதையை கேட்டால் புண்ணியம் கிடைக்கும் ராமாயண கதையை கேட்டால் அவ்வளவு புண்ணியம் அவ்வளவு பெருமைக்குரியவன் இந்த ராமன் ஏனென்றால் சித்திர மாதம் பிறந்து விட்டது சித்திர மாதம் எப்பொழுது பிறக்கும் ராமநவமி என்று வரும் ராமனை கொண்டாடுவோம் ராமனை வணங்கலாம் ஓய்ச்சி இந்த மாதம் நான்காம் தேதி ராமநவமி இந்த ராமநவமி சிறப்புக்குரியது பெருமைக்குரியது இந்த ராமநவமி என்றால் இது சித்திர மாதம் மேடமா மதிய திதி நவமி மீன்களை நீடுரும் ஆலை கற்கடகம் நீதி சேர் ஓடமா களிரினான் உதய ராசிக்கோர் நாடினேன் காதசர் நால்வர் உச்சரி மேடனா சித்திர மாதத்துக்கு மேடம் என்ன பொருளாம் மேட மாதம் ஆகிய சித்திர மாதம் சுபான வருடம் புதன்கிழமை கடகநகரத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே நவமி திதியிலே சூரியன் உச்சம் பெற்ற நாளிலே பகல்லதான் ராமன் பிறந்ததான் குருமார்கள் உச்சம் பெற்ற நாளிலேயே பகலிலேயே ராமன் பிறந்தார் அப்படிப்பட்ட குருமார்களே உச்சம் பெற்ற நாளிலேதான் இந்த ராமன் பிறந்திருக்கிறார் ராமா அதனால்தான் வருடத்திற்கு ஒருவரை ராம பஜனை செய்கிறார்கள் கோவில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ராமனுடைய நாமத்தை சொல்லி பஜனை செய்கிறார்கள் இங்கே ஆரம்பத்திலே இங்கே பஜனை கோஷ்டி கேட்டீர்கள் அல்லவா அப்பொழுது பகவானுடைய நாமதேயங்களை சொல்லி நிறைய ஆடினார் அண்ணன் அவர்கள் பெருமைப்பட்டேனார் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பஜனை இப்படி இந்த பஜனை எல்லாம் கேட்க வேண்டும் நாம் அல்லாமல் தான் காது கொடுத்து கேட்க வேண்டும் கண்ணால் பார்க்க வேண்டும் பஜனை இந்த ராம பஜனைக்கு ஒரு சிறப்பு இந்த சித்திர மாதத்திற்கு ஒரு சிறப்பு அதனால்தான் மேட மாதம் என்று சொல்லுகிறார்கள் மேட மாதம் சித்திர மாதத்திலே ராமன் பிறந்த நாளாக கொண்டாடுகிறார்கள் ராமா எத்தனை ராமன்கள் ஸ்ரீராமன் ராஜா ராமன் தசரத ராமன் கோசல ராமன் கோதண்ட ராமன் வரதுங்க ராமன் சேது ராமன் பட்டாபி ராமன் சுந்தர ராமன் ஆனந்த ராமன் சிவராமன் ரகுராமன் இன்னும் ஜெயராமனாக போகிறாய் எத்தனை ராமன்கள் ஐயா உனக்கு ஐயா இப்படி ராமா 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 என்று ராம பஜனை செய்கிறார்களே ஐயா நீயா என்னை மறைந்திருந்து கொன்று விட்டாய் ராமா ஐயா ராமநாமன்னா ஒரு சிறப்பானது கடவுள்கள் எல்லோரையும் வணங்குவார்கள் ஓம் சிவா என்று தானே வணங்குவார்கள் ஓம் நமோ நாராயணா என்று தானே சொல்கிறார்கள் ஏனென்றால் அந்த ஓம் என்று சொல்லிதான் பிறரை கூப்பிடுவது வழக்கம் வணங்குவது வழக்கம் இந்த ஓம் என்று அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லிதான் எல்லா தெய்வங்களும் வணங்குவார்கள் ஆனால் ராமனுக்கு மட்டும் அந்த பிரணவ மந்திரமே கிடையாது ஓம் ராமா என்று யாராவது வணங்குகிறார்களா அவ்வளவு சிறப்பு அந்த ராமநாமம் அவ்வளவு சிறப்பு இந்த ஓம் என்ற மந்திரம் இல்லாமலே அந்த தாரக மந்திரம் இல்லாமலே அந்த பிரணவ மந்திரம் இல்லாமலே வணங்கக்கூடியது இந்த ராமநாமம்
அப்படியேப்பட்ட ராமனா என்னை மறைந்திருந்து கொண்டு விட்டாய் ஐயா? ஏன் ஐயா, எங்க இருக்கிறாய் ஐயா? வர வேண்டும் ஐயா, என் முன்னே வர வேண்டும். ராமா வாலி, இதோ வந்திருக்கின்றேன். ஆஹா, அழகாயுது ஐயா.